வாங்க இன்னைக்கு டிரைவ் த்ரூ விநாயகர் தரிசனம் பார்க்கலாம். நம்ம டிரைவ் த்ரூ ரெஸ்டாரண்ட் பார்த்துருப்போம், டிரைவ் த்ரூ பேங்க்ஸ் பார்த்துருப்போம், டிரைவ் த்ரூ ஏடிஎம் எல்லாம் பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிரைவ் த்ரூ விநாயகர் தரிசனம். அப்படியே போயிட்டே பேசலாம். இப்போ நம்ம கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த கோவில் பேர் வெங்கட கிருஷ்ணா கோவில். இது தௌசண்ட் ஓக்ஸ் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இந்த தௌசண்ட் ஓக்ஸ் இந்த ஊர் லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்துலேருந்து ஒரு 65 கிலோமீட்டர், சுமார் 40 மைல் தூரம் அதில் தள்ளி இருக்குது. இப்போ கோவிலுக்கு போகிற வழி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நல்லா இன்றைக்கி வானம் தெளிவாக இருக்குது, மழை மேகமோ இல்லை எதுவும் இல்லை. ரெண்டு சைடும் வீடெல்லாம் நல்ல பசுமையான மரங்கள் இருக்குது. இந்த கோவிலுக்கு வழக்கமாக நல்ல இங்கே இருக்க சுற்று வட்டாரத்தில் இருக்க இந்தியர்கள்லாம் வருவாங்க. இப்போது கொரோனா காலங்கிறதுனால வழக்கமாக செய்கிற பூஜை முறையெல்லாம் செய்ய முடியாது. அதனால் இப்போ இங்கே இருக்கிற லோக்கல் அத்தாரிட்டிஸ்கிட்ட அனுமதி வாங்கி இந்த ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. டிரைவ் த்ரூவில் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு செஞ்சுருக்காங்க. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே நிறைய இந்தியர்கள் இருக்காங்க. இந்த கோயிலில் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நிறைய பேர் வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு போவாங்க. பொங்கல், தீபாவளி, கார்த்திகை தீபம், கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு எல்லா பண்டிகைகளுமே இங்கே இருக்கிற இந்தியர்களால் இந்த கோவிலில் விமர்சனமாக கொண்டாடுவாங்க. நம்ம அப்படியே கோவில் கிட்டே வந்துட்டோம். இப்போ கோவிலுக்குள்ளே நுழைய போகிறோம். கோவில் பேர் தெரியுது பார்த்தீங்களா, வேங்கட கிருஷ்ணா, ஸ்ரீ வேங்கட கிருஷ்ணா டெம்பிள். இதாங்க இந்த கோவில். அப்படியே கோவிலுக்குள்ளே நுழையிறோம். காரெல்லாம் வரிசையாக நிற்கும்னு நினைக்கிறேன். நம்மளும் போய் வரிசையில் நிற்கணும். நின்று பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கார் அப்படியே கிட்டே போயிட்டுருக்கு. கோவில்கிட்ட பந்தல் அமைச்சு விநாயகர் சிலை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொரோனா காலத்தில் மற்ற ஊரில் இருக்க எல்லா கோவிலும் மூடியிருக்க மாதிரி தான் இந்த கோவிலும் மூடி இருந்தது. இப்போ தாங்க இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தான் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி இந்த தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம லைனில் நின்றுட்டுருக்கோம். நமக்கு முன்னாடி சில கார் இருக்குது. இந்த கோவில் சுற்றி இப்படி தாங்க இருக்குது. இதுதான் பார்க்கிங் லாட். மற்றபடி வழக்கமான நாளில் வந்தோம்னா இங்கெல்லாம் நிறைய கார் நிற்கும். இந்த கோவில் ஒரு கட்டடத்தில் இருக்குது. பெரிய கோபுரம் அப்படிலாம் இருக்காது, கொஞ்சம் பெரிய இடம், ஆனால் அந்த கோபுர தரிசனம் அந்த மாதிரி இருக்காது. வெளியில் பந்தல் அமைச்சிருக்காங்க, விநாயகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, பெரிய சிலையாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அர்ச்சகர் வெளியில் பூஜை பண்ணிகிட்ருக்காரு, கூட அவருக்கு உதவியாக ஒருத்தர் இருக்கார். இவங்க ரெண்டு பேரை தான் வழக்கமாகவும் பூஜை பண்ணுவாங்க. இன்றைக்கி இவங்க வெளியில் வந்து பந்தல் அமைச்சு பூஜை பண்ணுறாங்க. நம்ம வண்டி வந்திருக்கு. நமக்கு முன்னாடி இருக்கவங்க நகர்ந்துட்டாங்க, நம்மங்க வந்திருக்கோம். கார்ல இருந்தபடியே நம்மளும் தரிசனம் பார்த்துட்டோம். விநாயகர் கும்பிட்டு இப்போ திரும்புகிறோம் வீட்டுக்கு. இது திரும்பி போகிற வழி. இப்போ பார்த்தோம்னா வரிசையில் இப்போ கொஞ்சம் கார் அதிகமாக வந்திருக்கு. இப்போ காரெல்லாம் லைனில் நிற்கிது. ஒருத்தர் ஒருத்தராக வராங்க, வந்து அந்த பந்தலுக்கு முன்னாடி நின்று பூஜை பார்த்துட்டு கிளம்புறாங்க. இப்போ இந்த வழி பார்த்தீங்கனாலும் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா முன்னாடி சரி, காருக்கு முன்ன பக்கமும் சரி, சைட்லேயும் சரி, ஃபுல்லாக மழை தான் இருக்கும். இந்த லாஸ் ஏஞ்சலஸ் நகரமே மலையில் தாங்க இருக்குது. வேற ஒரு பதிவில் நம்ம இந்த மலைகள், இந்த லாஸ் ஏஞ்சலஸ் நகரம் சுற்றி இருக்கு எப்படி இருக்குது எல்லாம் பார்க்கலாம். மரம் கொஞ்சம், மலை நிறைய. இந்த மரம்லாம் பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்க மலை ஞாபகம் வரும். உங்களுக்கும் இந்த டிரைவ் த்ரூ தரிசனம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை, தமிழ் இனிது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பார்க்கலாம்.